இட்லி தோசை கூட இதை விட புதுசான ஒரு ரெசிபி கிடைக்கவே கிடைக்காது எப்போ போல் சட்னி காரி சட்னி சாம்பார் சாப்பிட்றத விட இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் சட்னி செஞ்சு கொடுங்க கத்திரிக்காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு ட்ரையான பேன் எடுத்துக்கலாம் இதில் இன்க்ரீடியண்ட்லாம் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னெல்லாம் நான் சேர்த்துருக்கேன்ட்டு உளுத்தம் பருப்பு வெந்தயம் அது கடலைப்பருப்பு முழு தனியாக முழு மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்ற குவான்டிட்டி வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் தனியாக மட்டும் நான் இன்னும் சேர்க்கல இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ட்ரையான ஆன பேனில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தண்ணி என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் வந்து வறுத்து எடுத்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் எப்பெல்லாம் நம்ம இந்த சட்னி சேருமோ அப்போல்லாம் இதை கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காரத்துக்காக வரமிளகா எடுத்துருக்கேன் இதில் பத்து வரமிளகா அளவுக்கு சேர்ப்பாங்க பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நாலு மட்டும் எடுத்திருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயமும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பத்து பல்லு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இருக்கிறனால ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் அதில் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காவோட குவாண்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கூட நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடணும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து நல்லா குக் ஆகிட்டு வந்துவிட்டோம் இது கூட வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஜஸ்ட் இது மட்டும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பவுடர் மாதிரி அரைச்சிருக்கேன்ல அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் மிக்சரை நான் வந்து அரைச்சிக்கிறேன் ரொம்ப மையம் இல்லாமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் அரைப்பட்டதுக்கப்புறம் இப்போ அதே பேனில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடுகு தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு வரம் கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் குட்டி குட்டியாக நான் அதை சேர்க்கல பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு அந்த கத்திரிக்காவை அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதுவே நீங்கள் நல்லெண்ணெல இதை செய்யும்போது நல்லா சூப்பராக மணக்கும் அப்படியே வாசனை நல்லா வந்து எண்ணெயில் பெரட்டி விடுங்க அரைச்சி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் சேர்த்ததும் நல்லா வந்து குக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேணாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அதில் போட்டிருக்க எண்ணெய் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வரும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிரும் இது அப்படியே குக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் இது நல்லா இப்போ வந்து குக் ஆகிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பவுலில் ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் கத்திரிக்காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்